இசான் கிசானுக்காக பார்த்தீங்க அப்படின்னா மொத்த அணியுமே வந்து ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து செஞ்சிருக்காங்க இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இடையான ரெண்டாவது ஓடி போட்டியில் வந்து ரோஹித் சர்மா கோலி ரெண்டு பேருமே வந்து ஆடலை ரெண்டு பேருமே வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் பேசாமல் என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னா பேசாமல் ரோஹித் கோலி ரெண்டு பேரும் இருந்தே வந்து தூக்கியிருக்கலாம் பாண்டிய தலைமையிலே வந்து ஒரு டீமை வந்து அனுப்பியிருக்கலாம் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி செஞ்சுருந்துருக்கலாம் பட் பரவாயில்ல ஓகே யங்ஸ்டர்ஸ் வந்து ஆடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர்ஸ் வந்து அவங்களா ஒதுக்கிறதும் வந்து நல்ல ஒரு விஷயம் தான் இப்போ ரோஹித்து கோலி ரெண்டு பேருமே இல்லை அப்படின்னா டீம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து கண்கூடாக வந்து பார்க்கலாம் அதில் வந்து தங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து யங் பிளேயர்ஸ் வந்து பயன்படுத்திக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இசான் கிசான் வந்து ரொம்ப சரியாக அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிட்டாரு இன்னொரு புறம் வந்து சுமன் கில் வந்து படு சொதப்பலாக வந்து ஆடிருக்காரு ஒரு காலத்தில் வந்து கில்லுக்கு ஈக்குவலாக ஓப்பனர் இல்லைன்னு சொன்ன காலம் போய் இப்போ வந்து படு சொதப்பல் கில் ஏதோ முதல் ஓடியலையும் வந்து ஒற்றை இலக்கம் இந்த ஓடியல் வந்து முப்பத்தி நாலு ரன் அடிச்சிருப்பார் ஒரு ஹாஃப் செஞ்சுரி போட்டுட்டு அவுட் ஆயிருந்தாருன்னா அது வேற மாதிரி இருந்திருக்கும் பட் ஆஃப் செஞ்சுரி வந்து போடலை அதே மாதிரி வந்து பாண்டிய தலைமையில் வந்து டீம் வந்து ஆடுறப்ப அக்ஷர் பட்டேலுக்கு வந்து சான்ஸ் கொடுத்து அக்ஷர் பட்டேலுக்கு வந்து பாண்டியை கொஞ்சம் மேலேயும் வந்து ஏற்றி விட்டார் அதாவது அக்ஷர் பட்டேலுக்குலாம் வந்து ஆறாவது ஏழாவது இடத்துல தான் சான்ஸ் கொடுப்பாங்க பட் பாண்டியா வந்து கேப்டனாக இருக்கார் அப்போ அவருக்கு முன்னாடி போய் அக்சர் பட்டேல வந்து ஆட வச்சார் ஹர்திக் பாண்டியா அக்சர் பட்டேலும் வந்து தனக்கு கிடைச்ச வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்சர் பட்டேலும் முழுக்க முழுக்க வந்து பயன்படுத்திக்கல ஒர்ஸ்ட்டு ஒரு ரனில் பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிருக்காரு அவருக்கு கிடைச்ச ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை அக்சர் பட்டேல் வந்து மிஸ் பண்ணிட்டார் அப்படின்னு வந்து சொல்லணும் இந்த போட்டியில் மட்டும் அக்சர் வந்து ஒரு ஃபிஃப்டியோ சதமோ அடிச்சிருந்தாரு அப்படின்னா உலக கோப்பை இவரும் வந்து இருக்கலாம் ஏன்னா வந்து ஆல்ரவுண்டர் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மி தான் அப்படி இருக்கிறப்ப அக்சருக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்துருப்பாங்க ஆனால் வந்து அக்சர் வந்து அதை வந்து மிஸ் பண்ணிட்டாரு இன்னொரு புறம் இசான் கிசான் ரொம்ப சரியாக நிறையா அதை வந்து பயன்படுத்திக்கிட்டாரு இசான் கிஷானுக்கு இப்போ வந்து எல்லாமே ஏறுமுகம் தாங்க தொட்டதெல்லாம் வந்து தொடங்கிட்டு இருக்குங்கிற மாதிரி வந்து முதல் டெஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஆடிட்டாரு டெஸ்ட்லையும் வந்து ஒரு பேர் வாங்கிட்டாரு இப்போ வந்து ஓடியிலையும் வந்து ஃபஸ்ட்டு ஓடியிலையும் பார்த்தீங்கன்னா இசான் கிசான் வந்து ஹாஃப் செஞ்சுரி வந்து போட்டார் ரெண்டாவது ஓடியிலையும் வந்து ஐம்பத்தஞ்சு ரன் வந்து அடிச்சிருக்காரு அப்போ வந்து அடுத்தடுத்து ரெண்டு போட்டியில் வந்து ஹாஃப் செஞ்சுரி வந்து போட்டிருக்காரு மூணாவது ஓடையிலே ஹாஃப் செஞ்சுரி போட்டார் அப்படின்னா சஞ்சு சாம்சனு சும்மன் கில்லு ருத்ராஜ் கெய்க்வாட்டு இவங்கள விட இசான் கிசான் மேலே பிசிசி மற்றும் தேர்வுக்குழு பார்வை வந்து வெளும் அந்த வகையில் அடுத்தடுத்து பேக் டு பேக் ஹாஃப் செஞ்சுரி போட்டதுனால விராட் கோலி ரோஹித் சர்மா இந்திய வீரர்கள் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா எழுந்து நின்று இசான் கிஷானுக்கு வந்து தட்டி அவரை வந்து உற்சாகப்படுத்தி அவரை சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க அவர் அவுட் ஆகிட்டு இப்படி எனக்கு வரும்போதுமே கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து உற்சாகமான ஒரு வரவேற்பு வந்து கொடுத்துருப்பாங்க ஏதோ செஞ்சுரி போடல அப்படின்னாலும் பேக் டு பேக் வந்து ஹாஃப் செஞ்சுரி வந்து போட்டிருக்காருல்ல ஸோ இப்போதிக்கு வந்து டீமில் யங்ஸ்டர்ஸ் இது சீனியர்ஸ் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் மட்டும் ஆடுறதில் தனக்கு கிடச்ச வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்டது வந்து இசான் கிசான் மட்டும்தான் நன்றி